வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற 18ஆம் தேதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக பதவியேற்க உள்ளார். ஆதார் எண்ணுடன் பான் கார்டை வருகின்ற மார்ச் 31ஆம் தேதிக்குள் இணைக்காவிட்டால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பான் கார்டு செயலற்றதாகிவிடும் என்று மத்திய வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. கலா ஆய்வில் முதல்வர் என்னும் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள். இந்திய குடிமகனாக இல்லாத எவருக்கும் புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடாது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை சற்று முன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் தேசிய புலனாய்வு நிறுவனமான NIA அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் 330 கோவில்களின் சார்பில் வருகின்ற 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் வாகன கொள்கை 2023 தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதல்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நெசவாளர்களுக்கான முத்ரா கடன் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களில் கடந்த 6 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தை பிடித்து வருகிறது. டெல்லி மும்பையில் உள்ள BBC அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று TNPSC அறிவித்துள்ளது. ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் மார்ச் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் பசுமை வழி சாலைக்காக அடையாறு சந்திப்பு வரை பிப்ரவரி 16ஆம் தேதியாகிய நாளை முதல் சுரங்கம் தோண்டப்படுகிறது. ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 250 விமானங்களை ஏர் இந்தியா வாங்க உள்ளதாகவும் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு கோரியுள்ள 2020-21ஆம் ஆண்டிற்கான GST இழப்பீட்டுத் தொகையான 4,223 கோடியை வழங்க ஒப்புதல் வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் 1,25,00,000 ரூபாயில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கட்டண சிகிச்சை பிரிவினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் மார்ச் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை காளஹஸ்திக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அருகில் அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஷாஜகான் அவர்களின் 368வது நினைவு நாளையொட்டி பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தாஜ்மஹாலுக்குள் செல்ல அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் நேற்று 25 அடி தொலைவு தூரம் கடல் உள்வாங்கியது. மின் வாகன உற்பத்தி துறையில் 50,000 கோடி ரூபாய் முதலீடுகள் மற்றும் 150,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே நோக்கம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பிரச்சாரம் நேற்று மாலை 4 மணியுடன் முடிவடைந்தது. கோவை மத்திய சிறை வளாகத்தில் முதல்கட்டமாக 45 ஏக்கர் பரப்பில் 170 கோடி மதிப்பில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மின் பகிர்மான வட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.